சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வியாமோகம் சமயத்யதாந்தரகதானே வியாதீனபாஸ்யஸ்தித்யாசாதீனநுகிருத்யபாடமிதர வியாசங்கதூலீபவன்னே வியாக்யானைர்குருசூக்திபிருந்தசுபக்ருதி வியாக்யாத்ரயத்ரணக்ருதி வியாழான்கிருந்ததி துஷ்டகிருத்குருரசௌ வியாப்னோதி கீர்த்யாமஹீம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஆச்சாரியனான மதுராந்தகம் திருமலையை தும்பாடி வீரராகவாச்சாரியர் வியாமோகம் சமயதி, வியாமோகத்தை மருளை மயல் அதை சமயத்தி அடக்குகிறார். அதா ஆந்தரகதான் வியாதினே, உள் வியாதிகள் இருக்கின்றனவே காமக்ரோதாதிகள், அவற்றை அபாஸ்யசிதா தள்ளி வைத்திருக்கிறார். அந்த வியாதி ஒண்டாமல் பண்ணுகிறார். மற்றவர்களுக்கும் அந்த வியாதி நெருங்காதபடி அவர் நின்று கொண்டிருக்கிறார். வியாசர் முதலான மகர்ஷிகளை அனுகரணம் பண்ணி நன்றாக இதர வியாசங்கங்களிலிருந்து சில கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் வியாசங்கங்கள் என்று பெயர், அவற்றிலிருந்து தூரீபவன்னே தூரத்திலே நிற்கிறார். பூர்வாச்சாரியர்களுடைய சூக்தி பிருந்தங்கள் இருக்கின்றனவே, அவற்றுக்கு வியாக்கியானங்களை எல்லாம் எழுதி மங்கள காரியங்களை பண்ணிக் கொண்டிருக்கிறார். வியாக்கியாத்ரய பரித்ராணம் என்ற ஒரு புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறார். வியாழர்கள் இருக்கிறார்களே துர்ஜனங்கள், அவர்களை எல்லாம் கிருந்ததி அறுத்தெறுகிறார். அதனாலே அவர் துஷ்ட கிருத் என்று சொல்லலாம். தன்னுடைய புகழினாலே மகீம் பூமியை வியாப்னோதி வியாபித்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்கள் என்னென்ன என்றால், முதலாவது ஒரே எழுத்து திரும்பி திரும்பி வருகிற வர்ணாவர்த்தி அனுப்ராசா என்பது, இங்கே வியா என்ற எழுத்து, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பாதமும் வியா என்கிற எழுத்திலே தான் ஆரம்பிக்கிறது. அந்த வியா என்ற எழுத்து மறுபடியும் ஒரு தடவை அதே பாதத்திலே வருகிறது. அந்த எழுத்து பிரதிநீக சமான ஸ்தலங்களிலே எட்டு தடவை வந்தபடியினாலே ஒவ்வொரு பாதத்துக்கும் இரண்டு வீதம். இதை அஷ்டப்ராசம் என்று சொல்லலாம். வியாமோகம் வியாதீனு வியாச வியாசங்க வியாக்கியான வியாக்கியாத்ரய வியாழானு வியாப்னோதி என்று வெவ்வேறு பதங்களிலே வியா என்பது முதல் எழுத்தாக இருக்கிறது. எட்டு பதங்களிலே அந்த மாதிரி வந்திருக்கிறது. இது அனுப்ராசம் என்கிற சொல்லணி. அடுத்தது ஸ்லேடை என்கிற சொல்லணி. கிருத் என்ற ஒரு பதம் இருக்கிறது ஒரு சமாசத்திலே கடைசியில் வருவதாக. வியாக்கியாத்ரய திராணகிருத் என்று ஒன்று, துஷ்டகிருத் என்று ஒன்று. அதிலே திராணகிருத் என்றால் பரிரட்சணத்தை பண்ணுபவர் என்ற அர்த்தம், கிருத் என்பதற்கு பண்ணுபவர் என்ற அர்த்தம். வியாழான் கிருந்ததி துஷ்டகிருத் என்றால் அந்த கிருத் என்பதற்கு அர்த்தம் பக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருந்ததி என்று அறுத்தெறிகிறவர் என்ற அர்த்தம். கிருத் என்பதற்கு அறுப்பவர் பண்ணுபவர் என்று இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறதாலே ஒன்று கரணம், இன்னொன்று கர்த்தனம். இங்கே ஸ்லேடையும் நுழைந்திருக்கிறது. கடைசியாக இன்றைய உபன்யாச தலைப்பினுடைய சூச்சனமும் இதிலே இருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு உபன்யாச தலைப்பு மும்மணி கோவையிலே விலங்காமயல் பெற்ற நமே என்ற ஒன்பதாவது பாசுரத்தின் முடிவிலே இருக்கிற விலங்கா மயல் என்பது இன்றைய தலைப்பு. மயல் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே வியாமோகம். அந்த வியாமோகம் என்கிற பதத்திலே இந்த ஸ்லோகம் ஆரம்பித்திருக்கிறது, வியாமோகம் சமஜதி என்று. அதனாலே மயல் என்பதை சூச்சிக்கிறது. இப்படி வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்களையும் கொண்ட இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் புதிதாக இன்றைக்கு முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தன ஸ்லோகம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ
ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். அயக்ரீவர் விழிகள் அவர் தயவு அழைப்பின் வருபவையாய் நயம் மிக்க பேச்சுகளை பயக்கட்டும் அடியேற்கு. விழிகள் கடாட்சாக தயவு அலை என்பது தயா, தரங்கம், பின் என்பது அனுஜராக, பேச்சு என்பது சரஸ்வதி, பயக்கட்டும் என்பது திஷந்து, அடியேற்கு என்பது மே. இப்படி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சில பதங்களை மட்டும் அனுவதித்து ஹய தய நய பய என்ற பதங்கள் ஆரம்பத்தில் வரும்படியாக நாலு அடிகளை அமைத்து இதற்கு கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பாக இந்த பாசுரம் அமைந்தது. ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு இன்றைய உபன்யாசத்தினுடைய ஆரம்பம். தலைப்பு விலங்காமயல் என்பது. மயல் என்றால் ஏற்கனவே சம்ஸ்கிருதத்திலே வியாமோகம் என்று சொன்னோம். தமிழிலே அதற்கு மையல் என்றும் மால் என்றும் மயக்கம் என்றும் பித்து என்றும் பல விதமாக அர்த்தங்கள் சொல்கிறார்கள். காதலினுடைய உச்ச கட்டத்திலே அந்த மயல் ஏற்படுகிறது. இப்பொழுது தேவநாதனிடம் தேசிக நாயகிக்கு மயல் ஏற்பட்டிருக்கிறது. பிற்புருவ கொடி என்ற தேசிக நாயகிக்கு விலங்கா மயல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மயல் ஏற்பட்டால் என்னென்ன பண்ணுவார்கள்? பெருமாள் தன்னுடைய அடியார்களுக்கு மயல் பண்ணுகிறான் என்பது ஆழ்வார்கள் அடிக்கடி வர்ணித்த விஷயம். அப்படி வர்ணிக்கும் பொழுது அவர்கள் இந்த மயல் பண்ணினானால் எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும், இந்த நாயகி என்ன ஆவாள் என்பதையும் அந்த ஆழ்வார் பாசுரங்கள் தெரிவிக்கின்றன. மயல் என்றால் என்ன பண்ணுவாள் என்றால், வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருப்பாள். எப்படியானால் அசோகவனத்திலே இருந்த சீதை நைஷா பஷ்யதி ராட்சஸ்ய நேமான் புஷ்ப பலத்ருமான் ஏகஸ்தஹ்ருதய நூனம் ராமமேவானு பஷ்யதி என்று வர்ணிக்கிறார் வால்மீகி. இந்த சீதை இருக்கிறாளே, இவளுக்கு பித்து எப்படி ஏறிக்குது, எந்த அளவுக்கு என்றால் தன்னை சுற்றி உட்கார்ந்திருக்கிற ராட்சசிகளை இவள் பார்ப்பதில்லை, இவள் கண்ணிலே அவர்கள் படுவதே இல்லை. இந்த புஷ்ப பழ மரங்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்றனவே காட்டிலே, அசோகவன காட்டிலே, தோப்பிலே, அவற்றை கூட அவள் சரியாக கவனிப்பதில்லை. ஏனென்றால் அவள் கண் எந்த வஸ்துவிலே இருந்தாலும் அவள் மனசானது ராமன் என்கிற ஒரே வஸ்துவிலே தான் இருக்கிறது. ஏகஸ்தஹ்ருதயா, உன்னிலேயே இருக்கிற ஹிருதயம் அவளுக்கு. அது எந்த ஒன்று என்றால் ராமமேவானு பஷ்யதி. மரத்தை பார்த்தாலும் அங்கே ராமன் இருப்பதாகத்தான் பார்க்கிறாள். ராட்சசிகளை பார்த்தாலும் கண் வேணா ராட்சசிகள் கிட்ட படிந்திருக்குமே தவிர மனசு ராமனிடமே இருக்கிறது. அப்படித்தான் மயல் ஏற்பட்ட இந்த நாயகிக்கும் எதை பார்த்தாலும் பெருமாளாகவே தோன்றுகிறது. இதை ஆழ்வார் எப்படி வர்ணிக்கிறார்? மண்ணையிருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னும் விண்ணை தொழுதவன் மேவு வைகுந்தவென்று கைகாட்டும் கண்ணை உள் நீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னுமன்னே என் பெண்ணை பெருமயல் செய்தார்க்கு செய்கிறேன். இந்த பெண் இருக்கிறாளே, இந்த பெண்ணினுடைய அன்னை சொல்கிறாள், என் பெண்ணை பெருமயல் செய்தார்க்கு, பெரியதொரு வியாமோகத்தை ஏற்படுத்தினவருக்கு, இவளுக்கு பித்து பிடிக்க வைத்தவர் இருக்கிறாரே அவருக்கு, பெருமாளுக்கு என் செய்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? சாதாரண தெருவில் போகிறவன் மயல் செய்தால் ஆனால்
அவனை பிடித்து உதைக்கலாம். ஆனால் இங்கே மயல் செய்தவர் பெருமாளாக இருக்கும் பொழுது, புருஷோத்தமனாக இருக்கும் பொழுது, என்னுடைய தோழிகளே பெய் வளையீரே, சுமங்கலின் தன்மைக்கு அடையாளமாக வளைகளை அணிந்து கொண்டிருக்கிற என்னுடைய தோழிகளே, என்ன செய்கிறேன், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு யோசனை சொல்லுங்கள். என் பெண் என்ன செய்கிறாள் தெரியுமா? மண்ணை இருந்து துழாவி, கீழே தரையில் குனிந்து அந்த மண்ணை துழாவுகிறாள், தடவுகிறாள். எதற்கு? வாமனன் மண் இதுவென்னும், இந்த மண் இவளுக்கு வாமனனுடைய மண், இந்த மண்ணை அல்லவா வாமனன் பிச்சையாக இரவலக இரத்தாக கேட்டு மூன்றடி அளந்தான் தெரிவிக்கிறவனாக, அவனுடைய மண் இது என்று சொல்லும். விண்ணை தொழுது, இது இருந்து ஆகாசத்தை நோக்கி கையை கூப்பும். அவன் மேவுவை குண்டம் என்று கை காட்டும், இங்கேதானே என்னுடைய காதலன் இருக்கிற வைகுந்த லோகம் இருக்கிறது என்று. கண்ணை உள் நீர்மல், கண்ணிலே தாரை தாரையாக ஜலம் பாயும் கண்ணீர். கடல் வண்ணும், எங்கே கடல் போல் தண்ணீர் பாய்கிறது, அவன் கடல் வண்ணன் என்பதை சொல்லி பெற்றிக் கொண்டிருக்கிறாள். அன்னே என்று தாய்மார்களை பார்த்து கொடுக்கிறாள், என்னை போல நீங்களும் தாய்மார்களாக இருக்கிறீர்களே, உங்கள் பெண்ணுக்கெல்லாம் வராத ஒரு விசித்திரமான வியாதி என்னுடைய பெண்ணுக்கு வந்திருக்கிறதே, எனக்கு நீங்கள் யோசனை சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் என்று அன்னை கேட்கிறாள். இங்கே மும்மணி கோவையிலும் அன்னை தான் பேசுகிறாள். என் பூவக்கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றனவே என்று. இந்த பெண் என்ன பண்ணுகிறாள்? பராங்குஷ நாயகி என்கிற பெண் திருவாய்மொழியில் இருப்பவள், தேசிக நாயகி என்கிற பெண் மும்மணி கோவையில் இருப்பவள், பரகால நாயகி என்கிற பெண் சிறிய திருமடலில் இருப்பவள். இந்த பெண்களுக்கெல்லாம் பெருமாளிடம் மயல் காதல், பெரும் காதல் ஏற்பட்டு விட்டது. பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும், இந்த சமுத்திரம் இருக்கிறதே எங்களுடைய பிரான் கிடக்கும் கடல், அவர் சயனித்துக் கொண்டிருக்கிற சமுத்திரம் இது என்று காட்டும். செய்யதோர் ஞாயிற்றை காட்டி சிறீதரன் மூர்த்தி இதென்னும், சிவப்பாக காலையிலே உதிக்கிற சமயத்திலே செக்கசவேல் என்று இருக்கிற சூரியனை காட்டி, பாலசூரியனை ஸ்ரீதரன் மூர்த்தி இதென்னும், என்னுடைய காதலனான ஸ்ரீதரனுடைய மூர்த்தி, அவன் சூரிய நாராயணன் அல்லவா, அந்த சூரிய ஸ்ரீதர மூர்த்தி தான் இந்த சூரியன் என்று சொல்லும். நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன்னுமன்னே, கண்ணிலே தாரையாக பெருக்கிக் கொண்டு நாராயணா என்கிற அவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றதொன்றறியேனே, இவள் செய்கிறது நான் என்ன என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது தெய்வ உருவிலே வந்திருக்கிற சின்ன மான் போலே இருக்கிற இந்த யுவதி விசித்திரமாக காரியங்களை பண்ணுகிறாள். அறியும் செந்தீயை தழுவி அச்சுதனென்னும் நெய்வேவாள், அக்னியை போய் தழுவிக் கொண்டிருப்பாள், இது அச்சுதன் என்று சொல்வாள். ஆனால் அவளுடைய உடம்பு அதிலே வேகி போகாது. காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும், வெறிகொள் துழாய் மலர்ந்தான் வினையுடையாட்டி ஏன் பெற்ற செறிவளை முன்கை சிறுமான் செய்கின்றதென் கண்ணு கொன்றே, ஒன்றிய திங்களை காட்டி சந்திரனை காட்டுவாள், ஒளிமணி வண்ணனே என்னும் மணிவண்ணன் என்கிற பெயரை சொல்வாள். நின்ற குன்றத்தினை நோக்கி ஒரு மலையை பார்த்தாள், நெடுமாலே வா என்று கூவும், அந்த மலையையே நெடுமாலாக நினைத்து கொண்டு தன் அருகில் வர சொல்லி கூப்பிடுவாள்.
நன்று பெய்யும் மழை காணில் நன்றாக மழை பெய்ஞ்சால் அந்த சமயத்திலே அவள் நாராயணன் வந்தான் என்றாலும் நாராயணன் வந்திருக்கிறான் என்று ஆளும் சத்தம் பண்ணுவாள். என்றின மையல்கள் செய்தார் என்று இப்படியெல்லாம் மையல்கள் செய்தாரே ஒருத்தர் பித்து பிடிக்கும்படி செய்தாரே. அவர் யாரை மையல் செய்தார் என்றால் என்னுடைய கோமளத்தையே, என்னுடைய கோமளம் இருக்கிறாளே மெல்ல மிருதுவான சுவாவம் கொண்டவள் அவளை இப்படி மையல் செய்து விட்டாரே பெருமாள். கோமளத்தான் கன்றை புல்கி கோவிந்தன் மேத்தனவென்னும் கண்ணுக்குட்டியை புல்கி கரவணித்துக் கொள்வாள். கேட்டால் என்னுடைய கோவிந்தன் மேய்த்த கன்றுக்குட்டி இது என்று சொல்கிறாள். போயிடநாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை இதென்னும் ஒரு பாம்பு போயிட்டு இருந்தால் அதன் பின்னாலேயே இவளும் போவாள். அவன் என்னுடைய காதலன் நாகசயனன் பாம்பிலே தான் படுத்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய படுக்கை தான் இங்கே போகிறது என்று சொல்வாள். ஆமள ஒன்று மறியேன் அருவினையாட்டியேன் பெற்ற கோமளவல்லியை மாயோன் மகால் செய்து செய்கின்ற கூட்டே. இந்த மாயோன் இருக்கிறானே மாயவன், அவனுக்கு பெயர் மால், அவன் செய்வதும் மால், அவன் மாலானவன் மால் செய்கிறான். மால் என்றால் வியாமோகம் மயக்கம். இப்படி மால் செய்து செய்கின்ற கூத்தை நான் யாரிடம் சொல்வேன்? கூத்த குடலெடுத்தாடில் கோவிந்தனாகம் என ஓடும். கூத்தர்கள் வந்து குடமெடுத்து ஆடிக்கொண்டிருந்தார்களால் கோவிந்தன் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துக்கு ஓடும். வாய்த்த குழலோசை கேட்கில் யாராவது புல்லாங்குழல் வாசித்தாரானால் மாயவன் என்று மையாக்கும். உடனே கிருஷ்ணன் வந்திருக்கிறான் என்று மயங்கி விழும். ஆட்சியர் வெண்ணெய்கள் காணில் அவனுடைய வெண்ணெய் இதென்னும் ஆட்சியர்களுடைய வெண்ணெய் தென்பட்டதானால் அதுக்கு கண்ணன் அமுதுண்ட வெண்ணெய் என்று சொல்லும். பேச்சி முலை சுவைத்தற்கு என் பெண் கொடியேறிய பித்தே. பேச்சி முலையை மூத்தநாமனுடைய சன்னியத்தை பானம் பண்ணின அந்த கிருஷ்ணருக்கு பித்து பிடி அவன் விஷயத்திலே பித்து பிடித்து விட்டது என்னுடைய பெண் கொடிக்கு. ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பெண்ணும் நீரு செவ்வே இடக்காணில் நெடுமால் அடியாரென்றோடும். ரொம்ப ஐக்கியம் அதிகமாக இருக்கிற சமயத்திலே எல்லா உலகம் கண்ணனுடைய படைப்பு என்று சொல்வாள். யாராவது நெற்றியிலே செவ்வே ஊர்தமுகமாக திலகம் இட்டுக்கொண்டு வந்தால் இவர் நெடுமாலடியார் என்று அவர் பின்னாலே ஓடுவாள். நாறு குழாய் மலர் காணில் நல்ல வாசிக்கிற கந்தம் உள்ள குழாய் புஷ்பத்தை பார்த்தாலானால் நாரணன் கண்ணி இதென்னும் என்னுடைய நாராயணனுக்கு பிடித்த மாலை இதுதானே என்று சொல்லும். தேரியும் தேராகும் மாயோன் பிறத்தனளே இத்திருவே. இந்த மகாலட்சுமி இருக்கிறாளே எனக்கு பெண்ணாக எனக்கு பெண்ணாக பிறந்திருக்கிற இந்த லட்சுமி இவள் தேரியும் தேராகும் மாயோன் பிறத்தனளே. இவள் பித்து பிடித்தால் போல் இருக்கிற நிலையிலேயும் இவளுக்கு பைத்தியம் தெளிந்து ஒழுங்காக இருக்கிற நிலையிலேயும் ரெண்டு சமயத்திலேயும் எப்பொழுதும் பெருமாளை பற்றி கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறாள். திருவுடை மன்னரை கணில் திருமாலை கண்டேனே என்னும் திரு செல்வம் உடைய படைத்த மன்னர்களை ராஜாவை காணல் பார்த்தால் நான் திருமாலை பார்த்தேன் என்று சொல்லும். ராஜாக்கள் எல்லாம் விஷ்ணு விபூதிகள் என்று இருப்பதாலே உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று தூளும். நிறைய வர்ணங்களை பார்த்தால் உடனே உலகளந்தான் என்று சொல்லிக்கொண்டு துள்ளி போவாள் இவள். கருவுடைய தேவில்கள் எல்லாம் கர்ப்பகிரகம் வைத்திருக்கிற எந்த தேவதனுடைய கோவிலை பார்த்தாலும் கடல் வண்ணன் கோயிலே என்னும் இது என்னுடைய கடல் வண்ணனுடைய கோவில் என்று சொல்வாள். வெறுவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கழல்கள் விரும்புமே விரும்பிட பகவரை காணில் யாராவது துறவைகள் சன்னியாசிகள் அடியார்கள் பாகவதர்கள்
அவர்கள் அவர்களை பார்த்து நேர்ந்தால் வியலிடமுண்டானே என்னும் இந்த பரந்த ஜகத் மொத்தத்தையும் தன்னுடைய வாய்க்குள் உண்டவனே என்று பெருமாளை நினைத்து பார்ப்பார். கரும் பெருமேகங்கள் காணியில் கண்ணனன்றேறப்பறக்கும், ஆகாசத்திலே கரிய கரிய மேகங்கள் கண்பட்டதனால் இதோ கண்ணன் வந்திருக்கிறான் என்று ஏறப்பறக்கும், அப்படியே துள்ளிக்கொண்டு ஆகாசத்திலே பறப்பாள். பெரும் புலவ ஆனிரை காணியில், பெரிய புலத்திலே மாடு மேய்க்கிற இடத்திலே ஆனிரை காணியில் மாடு மந்தையை பார்த்தாலானால் பிரான் மூலன் என்று பின் செல்லும், இங்கே இங்கு கண்ணபிரான் இருக்கிறான் என்று அதன் பின்னாலேயே ஓடி போய்க் கொண்டிருப்பாள். அரும் பெறல் பெண்ணினகிமாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே, இந்த என்னுடைய பெண்ணை மாயோன் என்கிற பெருமாளானவன் அலற்றி அலற வைத்து அயற்பிக்கின்றானே, அயற்க பண்ணுகிறான். இப்படி மையல் இவளுக்கு ஏற்பட்டது. மும்மணிக்கோவையில என்ன சொன்னால், விலங்காமயல் பெற்ற நமே என்று. அந்த விலங்காமயல் பெற்றால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் ஆழ்வார் வர்ணித்திருக்கிறார். அந்த மயலினுடைய அடையாளங்கள் என்ன, மயல் பெற்றவள் என்னென்ன பண்ணுவாள் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு உடலிலே என்ன அடையாளங்கள் தெரியும் என்றால், அயற்கும் சுற்றும் பற்றி நோக்கி அகலவே நீள் நோக்கு கொள்ளும், வியர்க்கும் மழை கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும். அயற்சி ஏற்படும். சுற்றும், சுற்றும் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லலாம். தலை சுற்றுகிறது, கண் சுற்றுகிறது என்பது போல இவளே தட்டாமாலை சுற்றி கொண்டிருக்கிறாள். அல்லது சுற்றும் நோக்கி தன்னுடைய நாலா பக்கத்திலேயும் சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம் பார்த்து அகலவே நீள் நோக்கு கொள்ளும், அகலமும் நீளமுமான ஒரு பார்வையை பார்ப்பான். வியர்க்கும் உடம்பெல்லாம் இவளுக்கு வேர்த்து கொட்டும், மழை கண் துளும்ப கண்ணிலே மழை துளும்பி விடும், நிறைய கண்ணீர் பருகும். வெவ்வுயிர் கொள்ளும் உஷ்ணமான சுவாசம், பெருமூச்சு வெப்ப மூச்சு அவளுக்கு ஏற்படுகிறது. மெய் சோறும், அவளுடைய உடம்பிலே சோர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் மயல், மயல்னாலே வந்தது. பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாஹா என்று கூவும், மயல் பெரும் காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே. என்னுடைய பேதைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் மயல் பெரும் காதல், மயல் என்கிற பெரிய காதல் வந்திருக்கிறது. வல்வினையேனே, நான் பெரிய பாவங்களை பண்ணியிருக்கிறேன், கொடிய பாவி நான், அதனாலே என் பெண்ணுக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன் என்று அழுகிறாள் அன்னை. அதைத்தான் இங்கே விலங்காமயல் பெற்ற நமே என்று மும்மணி கோவையை வர்ணிக்கிறது. தீர்க்கமாக பார்வை, வியர்வை, கண்ணீர், உஷ்ண மூச்சு, சரீரத்தில் சோர்வு, இதெல்லாம் மயல் பண்ணுகிற காரியம். கோமளவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே, மால் என்பது மயல் என்பதற்கு பரியாய பதம். அந்த மால் என்கிற பதத்தை இட்டு மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே என்று இதற்கு முன் ஒரு திருவாய் மொழியிலே பராங்குசு நாயக்கு பாடியிருக்கிறாள். மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகூர் சதகோபன் என்று திருவாய்மொழிகளை பாடுகிறார். கண்ணன் துழாய் என்றே மாலுமால் மால் வல்வினையேன் மடவல்லியே. மடவல்லி என்பதற்கு, வல்லி என்பதற்கு கொடி என்ற அர்த்தம். இந்த பெண்ணை வல்லி என்கிறாள். மும்மணி கோவையிலும் விற்பொருவ கொடி என்கிறாள் அந்த பெண்ணை. வல்வினையேன் மடவல்லியே என்று சொல்லி தன்னுடைய பெண் என்று தன்னை அந்த பெண்ணோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு பேசுகிறாள் பராங்குசு நாயகி மும்மணி கோவையிலும். என் விற்பு ரூபக்கொடி என்று தனக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தத்தை என்னை தெரிவிக்கிறாள். திருவாய்மொழியிலே மாலுமால் என்கிறாள், மும்மணி கோவையிலே மயல் பெற்று என்கிறாள். மாலும் என்பதற்கே மயங்கும் என்றுதான் அர்த்தம். மாலுமால் என்றால் மால் என்பதை இரண்டு தடவை சொன்னா போல இருக்கிறது.
மா பெருமாளும் பெருமாள் என்று அர்த்தம் வைக்கிறா போல தெரிகிறது. இது என்ன பேச்சு? சொன்னதையே சொன்னதையே என்றால் வாஸ்தவமான அர்த்தம் என்னவென்றால், ஆள் என்பது முடிவிலே வருகிற அசை சொல், அதற்கு அர்த்தமே சொல்ல வேண்டாம். மாலுமாள் என்றால் மாலும், மாலும் என்றால் மயங்கும் மோகமடையும் என்று அர்த்தம். கொடிக்கு மயல் பிரச்சனமே என்று மும்மணிக்கோவை பேசுவது, மடவல்லியே மாலும் என்று திருவாய்மொழி பேசுவது போலவே இருக்கிறது. மூன்று கருத்துகள் பொது, என் என்பது கொடி என்பது மயல் என்பது, இந்த மூன்றும் திருவாய்மொழியிலே இருக்கிறது, அது மும்மணிக்கோவையிலே வந்திருக்கிறது. மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகூச்சடகோபன் என்ற இடத்திலே மால் என்று இரண்டு தடவை வந்திருக்கிறதே, மாலே ஏறி மாலருளால் என்று முதலிலே வந்த மாலுக்கு மயல் என்று அர்த்தம், வியாமோகம் என்று அர்த்தம். இரண்டாவது வந்த மாலுக்கு திருமால் பெருமாள் என்று அர்த்தம். சடகோபனுக்கு அதாவது நம்மாழ்வாருக்கு மாலே ஏறிவிட்டது, பித்து ஏறிவிட்டது. எதனாலே? மாலின் அருளாலே, பெருமாளுடைய அருளாலே அவருக்கு இந்த பித்து பிடித்திருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்கிறது, அருளால் மால் என்பது, மாலே ஏறி மால் அருளால், பெருமாளுடைய அருளினாலே இவருக்கு மால் ஏறி இருக்கிறதா. இங்கே மும்மணி கோவையில என்ன இருக்கிறது? இதேதான் இந்த பாசுரத்திலே, அருள் வேண்டி நிற்க மயல் பெற்றனம் என்று சொல்கிறாள் அந்த அன்னை. இந்த பெண் என்ன வேண்டினால் பெருமாளிடம்? அருள் கொடு என்று வேண்டினாள். ஆனால் பெருமாள் அந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தார்? மயல் கொடுத்தார். மும்மணிக்கோவைக்கு உரை எழுதினவர்கள் இதை வேடிக்கையாக எழுதியிருக்கிறார்கள், கேட்டது ஒன்று கொடுத்தது வேறு என்று. அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க பற்பில மறந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம்பிற்புருவ கொடிக்கு ஓர் விலங்க மயல் பெற்றனமே. வேண்டி நிற்க பெற்றனமே, வேண்டி நிற்க என்பதற்கு முன்னே என்ன? அருள் வேண்டி நிற்க மயல் பெற்றனமே. கேட்டது ஒன்று கிடைத்தது வேறு. கேட்டது பெருமாளுடைய திருவருள், கிடைத்தது அவனாலே விளைந்த மயல். அதனாலே இது விரோதமாக இருக்கிறது. கேட்டதை அல்லவா கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு பதில் இதற்கு முன் ஆழ்வார் இயற்றிய திருவாய்மொழியிலே இருப்பது போல இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்கிறார் மாலின் அருளால் மால் ஏறி என்று. இந்த மால் ஏற்பட்டிருக்கிறதே இதுவே அருளாலேதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மயல் அதிகரித்திருக்கிறதே அது பெருமாளுடைய தயவாலேதான். அப்போ அருள் வேண்டினவருக்கு மயல் கிடைத்தது என்பதிலே விரோதம் கிடையாது. அருள் வேண்டினவருக்கு அருள்தான் கிடைத்திருக்கிறது, ஆனால் அந்த அருளின் விளைவாக மயல் கிடைத்திருக்கிறது. அருள் வேண்டினவருக்கு அருளை அல்லவா தர வேண்டும், மயலை தரலாமோ என்று ஆட்சேபித்தால் அதற்கு பதில் இந்த திருவாய்மொழியிலே மயல் வந்ததே அருள் வந்ததால் தான், அதனால் விரோதம் இல்லை. எப்படி என்றால் ஒரு மறுபடியும் ஆட்சேபிக்கிறான், அருள் என்பது நல்லது, நல்லதால் நல்லதே விளையும், அருளாலே மயல் எப்படி வரலாம்? மயல் என்பது துஸ்ஸாகமாயிற்றே, தங்க முடியவில்லையே என்று அடுத்த ஆட்சேபத்தை கிளப்புகிறான். அதற்கும் பதில் தருகிறார் ஆழ்வார் இதே வரியில், மாலே ஏறி மாலருளால் மண்ணு, மண்ணு என்ற பதத்தாலே பதில். இந்த மயலை கெட்டது என்று யார் சொன்னது? இதனால்தான் மண்ணுகிறாராம் ஆழ்வார். மாலினுடைய அருளாலே ஒரு மால் கிடைத்தது, அந்த மாலாலே அவர் மண்ணுகிறார், நிலை பெற்றிருக்கிறார். மயல் ஏறினாலும் கூட அருளும் கூடவே கிடைக்கிறதாலே அவராலே மன்ன முடிகிறது என்பது இங்கே கருத்து. இதுவரை இன்றைய உபன்யாசத்திலே முதல் பகுதி முடிந்தது. இந்த முதல் பகுதியிலே என்ன பார்த்தோம்? மயல் என்பதற்கு என்ன அறிகுறிகள் ஏற்படும் என்பதற்கு பரியாய பதங்கள் என்னென்ன ஆழ்வார்கள் இட்டிருக்கிறார், மயல் என்பது நல்லதா கெட்டதா, ஆழ்வாரை தேசிகன் எப்படியெல்லாம் அனுகரித்திருக்கிறார், அவர் போலவே எழுதியிருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த முதல் பகுதியிலே பார்த்தாச்சு. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதி,
இரண்டாவது பகுதியிலே இன்னொரு பதம் இருக்கிறது, விலங்காமயல் என்று. அந்த விலங்காம் என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்ல போகும். அதுல முதல் அர்த்தம் இந்த இரண்டாவது பகுதியிலே, இரண்டாவது அர்த்தம் மூன்றாவது பகுதியிலே வரும். விலங்காமயல் என்பதற்கு ஒரு அர்த்தம் விலங்கு ஆம் மயல் என்று பிரித்து, விலங்கு என்றால் என்ன என்றால் திருடர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் கைகளிலும் கால்களிலும் இரும்பாலே சங்கிலி பூட்டு போடுகிறார்களே அதற்கு விலங்கு என்று பெயர். வடமொழியிலே அதற்கு நிகழம் என்றும் ஸ்ருங்கலா என்றும் பெயர்கள் சொல்வார்கள். இப்பொழுது இந்த தேசிக நாயகிக்கு விலங்கு ஆம் மயல் வந்திருக்கிறது. அதாவது இவளுக்கு வந்திருக்கிற மயல் விலங்கு போலே ஆகிவிட்டதாம். விலங்கு போலே ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அவளை கட்டி போட்டு விட்டதாம். அவளுடைய சுவாதந்திரம் எல்லாம் பறிபோச்சு. இனி அவள் சுதந்திரமாக இருக்க முடியாது. பெருமாளுக்கு வசப்படுத்தி விட்டது இந்த விலங்காக இருக்கிற மயல். அதிலிருந்து மீள முடியாமல் இவள் தவிக்கிறாள். இவளை கட்டுப்படுத்துகிறது அது. சிறையில் போடுபவர்களுக்கு விலங்கு பண்ணுகிற காரியம் என்ன என்றால் கட்டுப்படுத்துவது, தப்பி போகாமல் பண்ணுவது. அதைத்தான் இந்த மயல் பண்ணி இருக்கிறது இவளுக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பேசுகிறாள், பைங்கிழி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன், அகப்பட்டிருந்தேனை நான் மாட்டிக்கொண்டு விட்டேன், சிக்கி கொண்டு விட்டேன். எதிலே மாட்டிக்கொண்டு விட்டேன்? பாசத்து அகப்பட்டிருந்தேன், பாசத்திலே மாட்டிக்கொண்டு விட்டேன். பாசம் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள். பாசக்கயிறு என்று கேள்விப்பட்டிருப்போம், யம பாசம் என்றெல்லாம். கட்டி போடுகிற கயிறுக்கு பாசம் என்று பெயர். இன்னொரு அர்த்தம் ஒருவர் மேல் வைக்கிற நேசத்துக்கு, காதலுக்கு, அன்புக்கு பாசம் என்று பெயர். இந்த இரண்டு அர்த்தத்தையும் சேர்த்தே சொல்கிறாள், எனக்கு பைங்கிழி வண்ணன் ஸ்ரீதரன் மேலே பாசம் ஏற்பட்டிருந்தது. அந்த பாசமானது பாசத்தினுடைய இன்னொரு அர்த்தத்தின்படி கயிறு போலே என்னை கட்டி போட்டு விட்டது. பாசத்தகப்பட்டிருந்தேனை விலங்கு கட்டி போடும், மயல் ஆகைப்படுத்தும். ரெண்டும் ஒரு சேர நடந்தால் அது விலங்காகிற மயல் என்று சொல்ல வேண்டும். அது எப்படி மயலை விலங்கு எனலாம் என்றால், இதற்கு வேடிக்கையான பதில் ஆண்டாளிடம் கிடைக்கிறது. எப்படி பாசம் என்ற சொல்லுக்கு ஆசை என்றும் கட்டி போடும் கயிறு என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றனவோ, அப்படி இரண்டு அர்த்தங்கள் இருப்பதிலிருந்தே தெரியவில்லையா பாசம் அதிகமாகி அது மயலானால் அது கயிறு விலங்காகுவது போலாகி கட்டி போட்டுவிடும் என்று. நான் பாசத்தகப்பட்டிருந்தேன் என்பது ரெண்டர்த்தங்களிலேயும் தெரியாகிறதே என்கிறாள் ஆண்டாள். விலங்காம் மயல் என்பதற்கு விலங்கு போலே கட்டி போடுகிற மயல், விலங்கு போலே சுதந்திரத்தை பறிக்கிற மயல் என்றார். இப்பொழுது ஒரு கேள்வி, பொதுவாக நாயகிக்கு நாயகனிடம் விலங்காமயல் ஏற்படுகிறது பொதுவா இருக்கட்டும், ஆனால் இங்கே தெய்வநாயகனிடம் தேசிகனுக்கு ஏற்பட்ட மயல் இருக்கிறதே, அது எந்த அர்த்தத்திலே விலங்காமயல் என்று கேட்டால் ரெண்டு அர்த்தத்திலே. அது தேசிகன் தேவநாதனிடமிருந்து விலக முடியாமல் பண்ணின மயல் என்பதற்கு விலங்காமயல். விலங்கல் என்றால் விலகல் என்று அர்த்தம். விலகாத என்றால் இவர் அவரை விட்டு விலகி போக முடியாமல் பண்ணின மயல் விலங்காமயல். இன்னொரு அர்த்தம் தேசிகனை விலங்கு போலே கட்டி போட்ட மயல் என்று. இந்த ரெண்டு அர்த்தங்களையும் இங்கே சொல்ல வேண்டும். ஏன் என்றால் தேசிகனே அப்படி சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்திலே அவருடைய சரித்திரத்திலே, அவருடைய வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சமயம் தேசிகன் திருவேந்திபுர வாசத்தை முடித்து கொண்டு வெளியூரிலே வசிப்பதற்காக அந்த ஊரை விட்டு கிளம்பினாராம். ஆனால் தேவநாத பெருமாளுக்கு அதில் விருப்பம் இல்லையாம். தேசிகன் தன்னை விட்டு பிரிந்து போவதில்லை.
ஆகையாலே ஒரு விதமாக ஒரு திருவிளையாடலை பண்ணினாராம் பெருமாள். தேசிகன் கிளம்பி கொஞ்ச தூரம் போனவர் யாரோ பிடித்து இழுத்தார் போலே பிரயாணத்தை நிறுத்திவிட்டு இந்த ஐந்தே நகருக்கே திரும்பி வரும்படியாக நிர்பந்தம் ஆகிவிட்டதாம். தன்னுடைய அடிவாரத்திலேயே இருக்கும்படி பண்ணிவிட்டாராம். இந்த வரலாறு தேசிக சரித்திரத்திலே இருக்கிறது. இதற்கு வலுவான ஆதாரமும் இருக்கிறது. ஏனென்றால் தேசிகனே அது பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்லோகம் என்னவென்றால், சம்ரக்ஷணீய அமராதிபதே தூரம் பிரஜாதமபி மாம் தூரம் பிரஜாதமபி துஷ்ய ஜகாட பந்தும் ஆக்ருஷ்டவாமிதி பவான் அனுகம்பமானஹ சூத்ரானுபத்த சகுனி க்ரமத ஸ்வயம் மாம். தேவநாயகம் சரித்திரத்திலே என்ன சொல்கிறார்? இதிலே விலங்கு, மயல், என் எல்லா பதங்களும் வந்திருக்கின்றன. அதனாலே மும்மணிக்கோவையின் விலங்கா மயல் பெற்றனமே என்பதற்கு அர்த்தம் சொல்கிற வியாக்கியதாக்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தை அங்கு எடுத்து காண்பிப்பார்கள். அமராதிபதே தேவநாத பெருமாளே ஸ்வயைவ சம்ரக்ஷணீயம் நான் உன்னாலேயே ரட்சணீய வஸ்துவாயிருக்கிறேன். உன்னாலேயே காக்கப்பட வேண்டவன். என்னை நீ மட்டுமே காப்பாற்ற வேண்டும். தூரம் பிரயாதமபி உன்னை விட்டு திரு மகேந்திரபுரத்தை விட்டு தூரமாக போவதற்காக கிளம்பின என்னை கூட துஷ்ய ஜகாடபந்தம் தியஜிக்க முடியாத விட்டுவிட முடியாத நெருக்கமான கட்டு போலே ஆகிருஷ்டவான் என்னை பிடித்து நீ திரும்பி இழுத்து கொண்டு வந்து விட்டாய். திதி பவான் அனுகம்பமான எனக்கு எப்படி இவை எதற்காக இந்த விலங்கை போட்டாய் என்றால் அனுகம்பமான அருளாலே நீ விலங்கிட்டாய். என்னை நீ பிடித்து கொண்டு பந்தம் ஏற்படுத்தினது உன்னுடைய அருள். உம்மணி கோவிலும் அதுல அதுதான். அருள் வேண்டி நிற்க விலங்காமயல் அருளை கேட்டால் விலங்கை கொடுப்பார் அவர். தேசிகனுக்கு அப்படித்தான் கொடுத்தார். சூத்ரானுபத்த சகுனி க்ரமத ஸ்வயம்மான் ஒரு பட்சியை வளர்க்கிறவன் பட்சி தன்னிடம் விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவான்? அந்த பட்சியினுடைய கயிற்றிலே ஒரு நூல் கயிறை கட்டி வைத்து விட்டு அந்த நூல் கயிறனுடைய இன்னொரு நுனியை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பட்சியை பறக்க விடுவான். ஆனால் அது வெகு தூரம் பறந்து போனால் தன்னை விட்டு பிரியாத படிக்கு அந்த நூலை பிடித்து தன் அருகிலே அந்த பட்சியை இழுத்துக் கொள்வான். அதுபோல நீ ஏதோ ஒரு கயிறை வைத்துக் கொண்டு என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதிலே நான் பட்சி மாதிரி மாட்டிக் கொண்டிருக்கிறேன், என்னை நீ விலங்கா மயல் கொடுத்திருக்கிறாய். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு எஜிக்க முடியாத பிணைப்புள்ள உறவு துஷ்யஜ காட பந்தம் துஷ்யஜ விட்டுவிட முடியாத காட நெருக்கமான பிணைப்புள்ள உறவு உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அப்படிப்பட்ட உறவு. விலங்கிட்டவனாலே அந்த விலங்கை தியஜிக்க முடியாத கட்டி இருப்பது போல இது. நீ என்னை பிடித்திருக்கிறாய். நான் பறவை போலே, நீ பறவையை வளர்க்கிறவன் போலே என்னை நீ கட்டி போட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய். என்னால் விலக முடியவில்லை. எனக்கு என்ன கிடைத்தது? விலகா மயல், விலங்கான மயல். விலங்கா மயல் என்பதற்கு ரெண்டு அர்த்தமும் வரும். விலங்கல் என்பதும் விலகல் என்பதும் ஒன்றுதான். விலங்கு என்பது நிகழம். தாயார் ஒரு தடவை சொல்கிறார், அகலகிலே நிறையும் என்று. பெருமாளுடைய திருமார்பிலிருந்து
இறையும் அகலகில்லேன், கொஞ்சம் கூட விட்டு பிரிய முடியவில்லை. கில்லேன் என்பதுக்கு முடியவில்லை என்னாலே என்ற அகல அகலம் ஆட்டாமல் கிடக்கிறேன், அகலம் முடியாமல் கிடக்கிறேன் என்ற அர்த்தம். திருமகள் எங்கிருந்து அகலாமல் இருக்கிறாள் என்றால் பெருமாளுடைய திருமார்பிலிருந்து. அந்த திருமார்புக்கு தமிழில் என்ன பெயர் என்றால் அகலம் என்று பெயர். திருமகள் அகலத்தில் இருக்கிறாள், திருமகள் அகலாமல் இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை வேடிக்கையும் இங்கே உண்டு. அகலத்தை விட்டு அகலாமல் இருக்கிறாள் அவள். இந்த பாசுரத்திலே இந்த பெண் இருக்கிறாளே, இவளும் விளங்காமல் இருக்கிறாள். அகலாமல் என்பதும் விளங்காமல் என்பதும் ஒன்றுதான். இதுக்கு முன்வடியில என்ன சொன்னார், செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம்பிர் புருவக்கொடி என்று. செய்யாள் இருக்கிறாளே பிராட்டி, திருமகள் மாமலரால் தாமரையாள், அவள் படி அவளுடைய ரீதி சுபாவத்தை காட்டிய பண்பு இந்த என்னுடைய பெண்ணுக்கு இருக்கிறது. அதாவது மகாலட்சுமி சுபாவமே இவளுக்கு வாய்த்திருக்கிறது என்று சொன்னாள். அப்போ மகாலட்சுமி படி பண்ணுகிற ரீதியில தான் இவள் பண்ணுவாள். மகாலட்சுமி என்ன பண்ணாள், அழகில்லே நிறையும் என்னாலே கொஞ்சம் கூட விட்டு போக முடியவில்லை என்றார். இவளும் அதேதான் சொல்கிறாள், விலங்காமயல் பெற்ற நமே. விலங்கா விலக முடியாத மயல் ஒரு பெரும் காதலை அவள் பெற்றிருக்கிறாள். என்னுடைய விற்புருவக் கொடி பெற்றிருக்கிறாள். என்னுடைய விற்புருவக் கொடிக்கு அந்த காதலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். செய்யாள் படிகாட்டிய பண்புடைய காரணத்தாலே இவளுக்கு விலங்காமயல் ஏற்பட்டிருக்கிறது. செய்யாழை மயலானது விலங்கு போலாகி அகலகில்லே நிறையும் என்று அவளை சொல்ல வைத்ததே அதே மயல். இந்த விற்புருவக் கொடிக்கும் ஏற்பட்ட காரணத்தாலே இதுவும் விலங்காமயல் ஆகிறது. விலங்காமயல் என்றால் விலக வைக்காத மயல், விலக விடாத மயல். இந்த கட்டு போட்டு விடுகிறது விலங்கு போலே. தேவநாயகம் சாசத்திலே என்னுடைய தீ என்கிற பெண் இருக்கிறதே, அது திருடமாக உன்னுடைய திருக்கைகளாலே அணைக்கப்படுகிறது. திருடம் பரிரப்யதே, திருடமாக அணைக்கப்படுவதாலே கட்டி போட்டால் ஆகிறது. இதுவரையில் உபன்யாசத்தினுடைய இரண்டு பகுதிகள் முடிந்தன. முதல் பகுதியிலே மயல் என்பதன் அர்த்தத்தையும், இரண்டாவது பகுதியிலே விலங்காமயல் என்ற விலங்கா என்ற பதத்தின் அர்த்தத்தையும் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது பகுதி ஆரம்பமாகிறது. விலங்காமயல் என்பது இன்னொரு அர்த்தம் சொல்ல போகிறோம். விலங்காத என்றால் தீராத. நாம் நாயகனை விட்டு விலங்காதபடியான மயல் என்று இதற்கு முன்னே சொன்ன அர்த்தம். இப்பொழுது சொல்ல போகிற அர்த்தம், இந்த மயலானது தான் நம்மை விட்டு விளங்க மாட்டேன் என்கிறது. தீராத வியாதியாக இருக்கிறது விலங்காமயல், தீராத மயக்கம். இதை பற்றியும் ஆழ்வார்கள் பேசி காண்பித்திருக்கிறார்கள். அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கண்பிரங்கி. சிறிய திருமடல் பேதுறவு என்று ஒரு வார்த்தை வருகிறது. சிறிய திருமடலில் இரண்டு இடங்களிலே வருகிறது. பேதுறவு என்றால் ஒரு மதி மயக்கம், அதுதான் இங்கே மயல். திருமங்கை ஆழ்வாருக்கு, அதாவது பரகால நாயகிக்கு, பேதுறவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அறிவழிந்து, அறிவானது அழிந்து போயிருக்கிறது. அதுதான் பைத்தியம் பிடித்திருக்கிறது. தீரா உடம்பொடு, அவளுக்கு வந்திருக்கிற வியாதி தீரவே மாட்டேன் என்கிறது. பேதுருவேன் கண்டிரங்கி, என் பெண்ணுக்கு வந்திருக்கிற இந்த வியாதியை பார்த்து இறங்கி பரிதாபப்பட்டு பேதுருவேன், நாமும் மதி மயக்கத்தை அடைகிறேன் என்கிறாள் அம்மை. அவள் மேலும் சொல்லுகிறாள் சிறிய திருமடலிலே, தீராதன் சிந்தை நோய் தீராதன் பேதுறவு.
எனக்கு ஏற்பட்டிருக்கிற மனோவியாதியானது தீரக்கூடியதில்லை. வேறு யாராவது சாதாரண புருஷனை காதலித்து இந்த நிலை ஏற்பட்டிருந்தால் கட்டுவீச்சியை சுழகிலே சென்னல்லை படித்து விரு கொண்டு வர சொல்லி அவன் யார் என்று கண்டுபிடித்து அவனை நம் வசத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இப்பொழுது புருஷோத்தமனை இவளை மயக்கிவிட்டதாலே தீராதன் சிந்தை நோய் எனக்கு ஏற்பட்டிருக்கிற மன நோயானது தீரவே தீராது. தீராதன் பேதுறவு எனக்கு ஏற்பட்டிருக்கிற மதி மயக்கமானது தீரவே தீராது. ஏனென்றால் நானும் தான் கட்டுவீச்சியை கூப்பிட்டு பார்த்தேன், சுழகிலே சில நெல் பிடித்து எரிந்து பார்த்தேன். ஆனால் பல பயன் என்ன அந்த கட்டுவீச்சி என்ன சொன்னால் தெரியுமா? பேராயிரமுடையான் பேய்பெண்டி என்னும் மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். அவள் கண்டுபிடித்து விட்டாள், கட்டுவித்தி இருக்கிறாளே. அவள் வழக்கமாக உலகு இருக்கிறதே முச்சி முரம், அதிலே நெல்லை பிடித்து கொண்டு அவள் தன் தங்கள் இனத்துக்கே உரிய ஒரு திறமையினாலே இந்த வியாதி எதனாலே வந்திருக்கிறது, இதற்கு யார் மூல காரணம், எவன் காதலன் என்பதை எல்லாம் கண்டுபிடித்து விடுவாள் அவள். அவளைத்தான் நானும் கூப்பிட்டேன். சீரார் சுழகில் சில நல் பிடித்தெரியா வேறா விதி விதிரா மீசிலிரா கை மோவா பேராயிரமுடையான் என்றாள். அவள் கண்டுபிடித்து விட்டாள். என்ன பேர் சொல்லு அவளுக்கு என்று கேட்டால் பேர் ஆயிரமுடையான் என்று சொல்லிவிட்டாள். இந்த வியாதியை இந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறவன் நீ அவனுடைய பெயரைத்தானே கேட்கிறாய், அவனுக்கு 1000 பேர் இருக்கிறது. பேய்பெண் தீர் அடபித்து விடுத்த பெண்டுகளே, நும் மகளை தீரா நோய் செய்தான், உம்முடைய மகளை தீராத நோய் வியாதி அது தீர்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட வியாதியை கொடுத்து விட்டான் இந்த பேராயிரமுடையவன் சகஸ்ரநாமனான ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று அந்த கட்டுவிச்சு சொல்லிவிட்டார். இது பரகால நாயகிக்கு. பராங்குஷ நாயகிக்கும் இது மாதிரிதான், மையல் ஏற்பட்டது. அந்த மையலை தீர்க்க முடிந்ததோ அவ அம்மா கதறுகிறாள், மாற்றம் கொண்டருளீர் மையல் தீர்வதோ ஒரு வண்ணமே. இந்த என் பெண்ணுக்கு வந்திருக்கிற மையல் தீர்கிற வண்ணம் இருக்கே ரீதி, எந்த ரீதியிலே அது தீருமோ, எந்த பிரகாரத்திலே அது தீருமோ, அதை மாற்றம் கொண்டருளீர் எனக்கு உங்கள் பேச்சுகளாலே தெரிவியுங்கள், என்னிடம் பேசுங்கள், எனக்கு சொல்லுங்கள் இந்த மையல் எப்படி பண்ணினால் தீரும் என்று என்று கதறுகிறாள், அலற்றுகிறாள் பராங்குஷநாயகியினுடைய அன்னை. அதனாலே மூன்றாம் பகுதியிலே இலங்கா மயல் என்பதற்கு தீராத பெரும் காதல், விடாமல் இருக்கிற மயல், விடாமல் இருக்கிற மயல் என்பதை பற்றி ஆழ்வார்கள் நிறைய சொல்வதுண்டு. துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் என்றும் பேரே போகும் விடலே என்றும் பெருமாளை விட்டு இந்த மயல் கொண்டவள் விட முடியாமல் விலகிச் செல்ல முடியாமல் தவிக்கிறாள். வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டு என் கொள்வனே. அவள் எப்பொழுதும் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். என் மனம் ஏகமென்னும் இரா பகலின்றியே, ராத்திரியானால் என்ன பகலானால் என்ன அந்த வித்தியாசங்கள் எல்லாம் அவளுக்கு கிடையாது, ஏகம் என்னும் எப்பொழுதும் ஒரே ஞாபகமாக தான் இருக்கிறது, அதுதான் மயல் என்பது. ஆண்டாளும் அப்படித்தான் கதறுகிறாள். அவளுக்கு மதுரையிலே பிருந்தாவனத்திலே ஆயர்பாடியிலே கோகுலத்திலே இருப்பதாக எண்ணம். ஆனால் அவள் இருப்பதோ ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, மனசோ மதுரையிலே. அதனாலே அவள் என்ன கதறுகிறாள்,
மதுரை புற சென்னை உயிர்த்திடுமின் அயர்வாடிக்கே என்னை உயிர்த்திடுமின் என்று ஒரு பதிகம் பாடுகிறார். என்னாலே விட்டு பிரிஞ்சிருக்க முடியவில்லை, அந்த இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போங்கோ என்று. இப்பொழுது ஒரு சந்தேகம், இந்த மையல் மும்மணி கோவையிலையும் திருவார்மொழியிலையும் சொன்ன மையல் யாருக்கு? நாயகிக்கா நாயகனுக்கா? இந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், இங்கே என்ன வரி இருக்கிறது? விற்புருவ கொடிக்கு போர் விலங்காமையல் என்று. அது கொடிக்கு ஏற்பட்ட மயலா, கொடி விஷயத்திலே பகவானுக்கு ஏற்பட்ட மயலா என்றால், மாலுக்கு பையமளந்தமணர்க்கு என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு இவள் மயல் கொண்டாள் என்று முடிக்கிறார் திருவாய்மொழியில். அப்பொழுது இவளுக்கு மயல் என்பது அவனிடம்தானே இருக்கும். அல்லும் பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. அவன் தான் இவளை விடமாட்டேன் என்கிறானா? நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. இவ்விடத்திலே உரை நூலை, அதாவது மணிப்பிரவாள கிரந்தங்களுக்குள்ளே முதல் முதலான மணிப்பிரவாள கிரந்தமான திருவாராயரப்படி என்கிற பிள்ளான் சூத்தியை கேட்க வேண்டும். இப்படி நான் அதித பலனாய் தன்னை விடமாட்டாதொழிந்தால் அவன் என்னை விடலானிரே. அவன் எண்ணிற்காட்டிலும் அபினிவிஷ்டனாய் என் பக்கலிலே அதி பகுமானத்தை பண்ணி கொண்டு என்னை விடுகிறன் நான் என் செய்வன் என்று நோகிறார் என்று. நான் தான் அவனிடம் மையல் கொண்டு விட்டேன், அதி சபலனாகிவிட்டேன், அவனை விட முடியவில்லை, துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவனுக்கு என்ன? அவன் என்னை விடலாம் அல்லவா? ஆனால் உண்மை நிலை என்ன என்றால், அவன் என்னிற்காட்டிலும் அபினிவிஷ்டன். எனக்கு இருக்கிற அபினிவேசத்தை விட அவனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. என் பக்கலிலே அதி பகுமானத்தை பண்ணி கொண்டு, அவனுக்கு என்னிலே மிகவும் பிரீத்தி, மிகவும் பகுமானம். அதனால் என்னை விடுகிறன் அவன் என்னை விடமாட்டேன் என்கிறான். நான் என் செய்வன், அதனாலே விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமையல் என்பது இந்த கொடி விஷயத்திலே அவனுக்கு ஏற்பட்ட மயலும், அவன் விஷயத்திலே இந்த கொடிக்கு ஏற்பட்ட மயலும் என்று இரண்டும் சேர்ந்திருக்கிறது. மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே. திருவாய்மொழி, நான் மெய் மாலாய் ஒழிந்தேன், மால் என்பது மையல்தான், வியாமோகம் அடைந்தேன். அவனுடைய கதி என்ன என்றால், எம்பிரானும் என் மேலானே. அவனும் கூட என் மேலே மாலாய் தான் ஒழிந்திருக்கிறான். பரஸ்பரம் வியாமோகம் ஆயிருக்கிறது. ஆக இதுவரையில் என்ன பார்த்தோம்? இருவருக்குமே ஒருவருக்கொருவர் மையல் என்பதையும், அந்த மையல் விலங்கா மையல் என்று சொன்னதற்கு விலங்கு போலே கட்டி போட்டிருக்கிற மையல் என்பதையும், நான் விலகி போகாதபடி பண்ணுகிற மையல் என்பதையும், நான் என்னிடமிருந்து விலகாதபடி தீராத வியாதியாக இருக்கிற மையல் என்பதையும், இப்படி விலங்கா மயல் என்ற ஒரு விலங்கா என்ற ஒரு பதத்துக்கு மூன்று தாத்பரியங்களை வரவழைத்துக் கொண்டோம். இவ்வாறாக இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதி முடிந்தது. இனி நாலாவது பகுதி என்று ஒன்று வேண்டாம். இதிலே சொல்ல வேண்டியது கிஞ்சித் மீதி இருக்கிறதை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்வோம். என்பிற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே என்பதற்கு அருள் வேண்டி நின்றதுதான் காரணமாகிறது என்று உரைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இங்கே விரோதாபாச அலங்காரம் இருக்கிறது என்று. விரோதாபாச அலங்காரம் என்றால் முரண்பாட்டு தோற்ற அணி என்பது. முரண்பாடு தோற்ற, வாஸ்தவத்திலே முரண்பாடு இல்லை, அதற்கு விரோதாபாசம் இருக்கு.
என்ன முரண்பாடு தோன்றுகிறது என்றால், ஏற்கனவே பார்த்தோம், அருள் வேண்டினால் மயல் பெற்றோம், வேண்டியது ஒன்றும் பெற்றது வேறு. அது எப்படி வாஸ்தவத்திலே விரோதம் இல்லை என்று கேட்டால், அருளினுடைய மிகைப்பாடுதான் இந்த மயலுக்கு காரணமாகிறது என்று ஆழ்வார்கள் விளக்கி இருப்பதனாலே, அருள் வேண்டுபவர்க்கு மயல் பரியந்தமான அதிகப்படியான அருள் கிடைக்கிறது என்று. பெருமாளுக்கு வாஞ்சிதாதிக பலதாயி என்று ஒரு பெயர். நாம் என்ன கேட்கிறோமோ அதை விட அதிகமாக பலன் கொடுப்பான் என்று. நாம் ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தித்தால், தசரதன் அதைத்தான் பிரார்த்தித்தான் புத்திர காமேஷ்டியிலே, அவனுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தார் பெருமாள். நாம் சிறிது நிலம் வேண்டும் என்று பிரார்த்தித்தால், பிரார்த்தித்ததை விட அதிகமாக நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரனாக ஆக்கிவிடுதான். ஆகையினாலே அவனுக்கு வாஞ்சித அதிக பலதாயி என்று பெயர். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கிறது. இவன் அற்புதமாக அமர்ந்திருக்கிறானே, தெற்புடன் ஒன்றி அமர்ந்திருக்கிறானே, அயிந்தையில் அமர்ந்திருக்கிறானே, வெவ்வினை தீர்ப்பவனாக அமர்ந்திருக்கிறானே, மருந்து போல இருக்கிறானே என்று அவனிடம் சென்று என்னுடைய பெண் அருள் வேண்டி நின்றாள், கொஞ்சம் தயை பண்ணுங்கள் என்று கேட்டாள். அவனுடைய அருளைத்தான் பிரார்த்தித்தான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க, பற்பில் அமர்ந்த சீயாள் படிகாட்டிய பண்புடை எம்பில் குருவக் கொடிக்கு. இதை இப்படியும் அன்வைக்கலாம். அவனுக்கு பற்பில் அமர்ந்த செய்யாள் இருக்கிறாளே தாமரையாள், அவளுடைய படியை இவளிடம் காட்டினான். அதாவது அவன் தாமரையாளுக்கு என்ன பண்ணுவானோ அதை இவளிடம் பண்ணினான். பற்பில் மறந்த செய்யாளுக்கு அவன் எந்த படியை காட்டுவானோ அந்த படியை இவளிடம் காட்டினான். அப்படி தாயாரிடம் காட்ட வேண்டியதை இவளிடம் காட்டுவது போல் இருக்கிற பண்புடையவள் என்னுடைய வேற்புருவக் கொடி. ஆகையாலே இவளையே தாயார் போலே நடத்தினான், பிராட்டி போலே இவளை வைத்துக் கொண்டார். அப்படியானால் அந்த பிராட்டிக்கு எப்படி விளம்பா மயல் கிடைத்ததோ, அவள் எப்படி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையாக உறைந்தாளோ, பற்பில் அமர்ந்த செய்ய அலர்மேல் மங்கை என்கிற பதத்தையும் நினைவுபடுத்துகிறது. அப்படி பற்பில் அமர்ந்த செய்யாளுடைய படி என்ன என்றால், அகலகில்லேன் இறையும் என்று அங்கேயே இருக்கிற படி, அந்த படியை இந்த பெண்ணும் காட்டினாள். அவளிடம் எந்த படியை பகவான் காட்டினானோ அந்த படியை இந்த பெண்ணிடமும் காட்டினான். படி காட்டிய என்பதை 2 விதங்களிலே அனுபவிக்கிறோம். பெருமாள் படி காட்டினான், இவர் அருள் வேண்டினுக்கு அவன் படி காட்டினானே, அதை எந்த பெண்ணுக்கு காட்டினானோ அந்த பெண் படி காட்டிய விற்புருவப்படி. இன்னொரு விதம், பிராட்டியினுடைய படியை இந்த பெண் காண்பித்து விலங்கா மயல் பெற்றால், பிராட்டிக்கு எப்படி விலங்கா மயல் ஏற்பட்டதோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் விலங்கா மயல் ஏற்பட்டது. அந்த விலங்கா மயல் பெற்றனமே, பெற்றனம் என்பதற்கு ஒரு சொல்லுபவள் அன்னையாக இருக்கிறபடியாலே, நான் இந்த விற்புருவக் கொடியை பெற்றெடுத்தேன், இந்த விற்புருவக் கொடிக்கு ஏற்பட்டிருக்கிற விலங்கா மயலையும் நானேதான் பெற்றெடுத்தேன். விலங்கா மயல் என்பதை அன்மொழி தொகையாக கொண்டால் விலங்கா மயல் உடையவள் என்ற அர்த்தம். அவளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். அல்லது பெற்றனம் என்பதற்கு அடைந்தோம் என்று அர்த்தம் சொன்னார். இந்த பெண்ணுக்கு நான் எந்த பெண்ணை பெற்றெடுத்தேனோ அந்த பெண்ணுக்கு இப்பொழுது விலங்கா மயல் ஏற்பட்டிருக்கிறது.
இந்த விளங்காமையலை நாம் அடைந்தோம். இவளுக்கு ஏற்பட்டிருக்கிற தீராத வியாதி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று தாயார் புலம்பதாகவும் அர்த்தமாகும். விற்புருவக்கொடி கோர் விளங்காமையல் பெற்ற நமே. இத்துடன் மும்மணி கோவையினுடைய 9வது பாசுரம் முடிந்தது. அடுத்தது 10வது பாசுரம். மும்மணி கோவையில் கிடைக்கிற பாசுரங்களிலே கடைசியான பாசுரம் பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய அபூர்வமான வியாக்கியானங்களுக்கு கிடைக்கிற அர்த்தங்களை எல்லாம் அடுத்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.